Hello friends, welcome to Soya Look and Craft. In this video, we will show you gravy. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் கறிவேப்பிலை சுக்கட்டி புதினா இலை ரம்பை இலை ரசமுசு மசாலா பக்கெட் புளிக்கரைசல் கீறி வைத்த 4 பச்சை மிளகாய் கடுகு சின்ன சீரகம் வெந்தயம் சோயா சுடு தண்ணியில் உப்பு போட்டு ஊற வச்சு நல்லா புளிஞ்செடுத்து வச்சுருக்கிறேன் தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்செடுத்து வச்சுருக்கிறேன் தேங்காய்ப்பால் எண்ணெய் சோயா சாஸ் சில்லி பவுடர் உப்பு வெட்டி வச்ச தக்காளி தக்காளி வெங்காயம் இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள் இனி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் முதலில் ஷவான் பண்ணி கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெயை விட்டுக்கொள்ளுங்க எண்ணெய் காய்ந்ததும் 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு 1/2 டீஸ்பூன் அளவு சின்ன சீரகம் மூணையும் போட்டு லேசாக சிவந்து வார வரைக்கும் வதக்குங்க கடுகு வடித்ததும் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற 2 தக்காளி 1 கொத்து கருவேப்பிலை இலைகள் ரம்பை இலை எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் லேசாக வதக்கவும் இந்த கிரேவி சாப்பிட்றதுக்கு சிக்கன் கிரேவி மாதிரியே இருக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வாசனைக்காக 2 பட்டை போடுறேன் வெங்காயம் லேசாக வதங்கிருக்கு இனி போட வேண்டிய மசாலா பொருட்களை பார்ப்போம் கொஞ்சமாக ரசம் வச்சு போட்டுக்கொள்ளுங்க சுக்கட்டி ஒன்று போட்டுக்கலாம் நல்லா உடச்சி போட்டுக்கொள்ளுங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கொள்ளுங்க உங்கள் கிரேவிக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கொள்ளுங்க நான் இன்றைக்கி இந்த ஸ்பூனால் 6 கரண்டி போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் உரைப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இந்த மசாலாவை இதே எண்ணெயில் லேசாக வாட்டிக்கொள்ளுங்க 1 டேபிள்ஸ்பூன் அளவு சோயா சாஸ் விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த சோயா சாங்கை உள்ளே போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தேங்காய் பால் விட்டுக்கொள்ளலாம் கிரேவிக்கு தேவையான அளவு புளி விட்டுக்கொள்ளலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் இருக்கா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கொள்ளலாம் கிரேவி தடிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாயை போட்டுக்கொள்ளலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் 1 கொத்து போட்டுக்கொள்ளுங்க கூடவே வாசனைக்காக கொஞ்சம் புதினா இலைகள் போட்டுக்கொள்கிறேன் மிக்ஸ் பண்ணிட்டு பரிமாற வேண்டியதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சுவையான சோயா சாங் கிரேவி தயாராயிட்டு
வாங்க சாப்பிடலாம். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு செம சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் கிரேவி மாதிரியே இருந்துச்சு. இது கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்தேன்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.